அதான் டைம் பாஸ் ஆச்சு அவ்வளோதான். ஓகே, இல்லை ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் பயமாக இருக்குது அப்படின்னாங்க உங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல, தெலுங்கு தான் படம் அப்படி தான் எதிர்பார்த்து தான் போனதே, நல்லா ஸ்டண்ட்லாம் இருக்கும். காமெடி அந்த ஒரு திருப்பதி குழுமா பேர் இருந்தது, பேர் தெரியல. இப்போ இடியட் பட்லன் சார் காமெடி, ஆ இவர் அவர் நல்லா கிங்ஸ்லி நல்லா இருந்துச்சு, அவர் காமெடி அவர் நல்லா இருக்கும், நல்லா நடிச்சிருக்கு. அதனால கிங்ஸாமியோட கம்பேக் படமாக இது இருக்குமா படம் நல்லா ஓடிச்சுன்னா படம் கம்பேக் சொல்லலாம். தெரிஞ்ச வரைக்கும் பார்த்த வரைக்கும் கம்பேக்லாம் சூப்பராக கிடையாதுங்க, நார்மலாக படம் தான். ஓகே, எல்லாருமே எதிர்பார்க்கப்பட்ட அந்த புல்லட் சாங் எப்படி இருந்துச்சு? ஆ அது நல்லா இருந்துச்சு, அது நல்லா இருந்துச்சு, நான் அதுக்காக தான் வந்தேன். ஓகே, ஆதி இதில் நடிச்சிருக்காரு, எப்படி பண்ணியிருக்காங்க அவர் படம்? நல்லா டிஃப்ரெண்டாக அடிப்பார், எல்லாமே இதுவும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக தான் அடிச்சிருக்காரு. அவர் கேரக்டர் இன்னமும் புதுசாக பண்ணியிருக்கோம் பார்க்க போயிட்டா, மற்றபடி நல்லா இருக்கும். அவர் கேரக்டர் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. தெலுங்கு வெர்ஷன் மாதிரி தான் இருக்கா இல்லை? தெலுங்கு வெர்ஷன் தான், தெலுங்கு வெர்ஷன் தான். தமிழ் டப்பிங் ஓகேவா? அது வந்து தமிழ் டப்பிங் மாதிரி தெரியாது, எல்லாமே ஓன் வாய்ஸ் பண்ணிக்கிறாங்க, ஆனால் தெலுங்கு படம் தான், அந்த மாதிரி தான் இருக்கும். ராக் ஸ்டார் மியூசிக், அது நல்லா ரொம்ப ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த படத்தை கம்பேக் பண்ணிருக்காங்க. ஆ இருக்கு இருக்கு, எப்படி காமிச்சிருக்காரு ஹீரோ ஹீரோயின்? ஆ நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. டப் தானே நல்லா பண்ணியிருக்காங்க, வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் மேனேஜபிளாக இல்லை, பட் இருந்தால் லைஸ் நல்லா இருக்கு. ஆ ரோல் கொஞ்சம் கம்மி தான், பட் ஆனால் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் நல்லா இருக்கு. ஆ நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா கம்போஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்குது, அது கொஞ்சம் படத்துக்கு ஒரு ஹைப் கொடுத்துருக்கு அவ்வளோதான். ஆ சொல்லலாம், நல்லா இருக்குது ப்ரோ, கொஞ்சம் ஓகே தான், பட் ஆனால் ஃபைட் சீக்வன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க அவங்க ரெண்டு பேரும், ஃபைட் சீக்வன்ஸ் கிளைமேக்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. லிங்குசாமி சார் ஒரு கம்பேக்காக இருக்கும், தேங்க்யூ. டேரக்ஷன் நல்லா இருக்குது ப்ரோ, ஃபேமிலி ஃபேமிலியோட கன்ஃபார்ம் பார்க்கலாம், வீக்கெண்ட்னால படமாக இருக்கும், படம் சூப்பராக இருக்கும். ராம் அவர்கள் நல்லா படம், போலீஸ்க்கு நல்லா ஒத்து வர்றாரு, ஃபிட்டாக இருக்கார், படம் சூப்பராக இருக்குது, கமர்ஷியலாக இருக்குது, சூப்பராக இருக்குது, பார்க்கலாம். விஷுவலாக நல்லா இருக்குது சாங், சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆதி ராம் ரெண்டு பேரும் ஈக்குவலாக இருக்குது. லிங்குசாமி இஸ் பேக் தான் சொல்லணும், எல்லாம் நல்லா இருக்கு. ஆ நல்லா இருக்குண்ணா, லிங்குசாமி கம் பேக்னு சொல்லலாம், நல்ல மூவி, கமர்ஷியலி ஹிட் ஆகும் படம், தம படம். ஆ அவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வைக்கல, நிறைய லிங்குசாமி சாருக்காக தான் வந்தோம், படம் அதுக்கேற்ற மாதிரியே அவர் நல்லா பண்ணியிருக்காரு, லிங்குசாமி கம் பேக்னே சொல்லலாம், நல்லா இருந்துச்சு மூவி. ஆ இதான் இதான் ஃபர்ஸ்ட் மூவி மாதிரி இல்லையா, லைக் தமிழ் டைலாக்ஸ்லாம் அவரே தான் டப் பண்ணி பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன், அதெல்லாம் எதுவுமே ஆக்வர்டாக தெரியல, தெலுங்கு படம் அப்படின்னு தெரியல, தமிழ் மூவிக்கேற்ற மாதிரி நிறையா மாடுலேஷன்ஸ்லாம் மாற்றியும் பேசியிருக்காரு. ஆ லைக் அவருக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட் அப்பாக இருக்கும் இந்த மூவி. காமெடி சீன்ஸ் பெருசாக எதுவும் சொல்ல முடியாது, பட் ரெட் அண்ட் கிங்ஸ்லி சார் ஒரு சீக்வன்ஸில் வராரு, அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் சீனில் உள்ள ஃபேஸ் ஆஃப் வாஸ் வெரி குட், செமையாக இருந்துச்சு படம். ஆ அவங்க ரெண்டு பேருக்குள்ள கெமிஸ்ட்ரியுமே செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது, நல்ல படம், நல்லா இருந்துச்சு. ஆ ஆமாம், யா லைக் அவங்களுக்கு அவங்களுக்கு ஏற்ற வாய்ஸ் அதெல்லாம் நல்லாவே கொடுத்துருந்தாங்க, யா மூவி வாஸ் வெரி குட். ஆ அவங்களோட அம்மாவை ப்ளே பண்ணியிருக்காங்க, அதுவுமே நல்லா இருந்துச்சு, இட் வாஸ் வெரி குட், நல்லா. ஆ செம்மையாக பண்ணியிருக்காரு, சொல்லவா வேணும், லைக் புல்லட் சாங்கு தேட்ரு வைபுக்கு சரியாக இருந்துச்சு படம், ஆ நல்லா இருந்துச்சு படம், நல்லா இருக்கு. கம்பேக் கொடுத்துருக்காரு, எக்ஸ்பெக்ட் பண்ணி போகலாம் ப்ரோ, அந்த சாங்காக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ப்ரோ, கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணி. கண்டென்ட்டு கண்டென்ட்டுன்னு எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில ப்ரோ, நீங்கள் வேணால் பாருங்கள் கண்டென்ட் எப்படி இருக்குங்களான்னு தெரில எனக்கு. கண்டென்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் அல்டிமேட்டாக இருந்தது ப்ரோ, அவர் நல்லா அல்டிமேட்டாக இருந்தது ஆக்ஷன் சீக்வன்ஸே. வில்லனுக்காக படம் பாருங்கள் ப்ரோ, நல்லாயிருக்கும். அவர் ஒரே ஒரு சீன் தான் ப்ரோ வருவார், பெருசாலாம் ஒரே சீன் தான் வருவார், மற்றபடிலாம் வரமாட்டார். கம்பேக் கொடுக்கும் ப்ரோ, அந்த பாட்டு ஹிட்டாக இருக்குது, அதே வில்லனுக்காக படம் பாருங்கள் ப்ரோ, பார்க்கலாம் ப்ரோ. நதியா மேம் வந்து மதுரா நடிச்சிருக்காங்க, அம்மாவை நடிச்சிருக்காங்க, நல்லா தான், நல்லா ரொம்ப நாள் கழிச்சு அவங்களும் நடிச்சிருக்காங்க, நல்லா தான் நடிச்சிருக்காங்க. இல்லை தெலுங்குக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகும், தமிழ் வந்து அந்தளவுக்குலாம் இருக்காது, பார்க்கலாம். ஆனால் அதே மாதிரி தான் ப்ரோ, அதே சேம் தான் ஆக்ஷன் சீக்வன்ஸ் மட்டும். தேங்க்ஸ். ஓகே ஓகே, நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு ப்ரோ. ஒரு ஹவர் ஆஸ் யூஷுவல் தான் ப்ரோ, ஒரு தெலுங்கு படம் பார்க்குற ஃபீல்லும் கிடைக்கும். புதுசானு ஆக்ஷன் பிளாக்னாலே புதுசு எதிர்பார்க்க முடியாது, பட் ஆனால் வந்து படத்தோட டோட்டல் யூனிட் வந்து நல்லாவே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க, ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் நல்லாயிருக்கு. அண்ட் ஆதியோட இன்ட்ரோ வரும்போது வந்து பேக்கெண்டில் அவங்க மியூசிக் ஸ்கோர் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க, மியூசிக் டிஎஸ்பி வந்து நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஆக்ஷன் பிளாக்குன்னு வந்தாலே நம்மளுக்கு வந்து
ஆல் டுகெதர் யூனிட் வந்து ஒவ்வொரு ஸ்க்ரீன்லேயுமே ஒவ்வொரு சின்ன சின்ன இதுலேயுமே ஒரு ஆக்ஷன் ஒரு சீக்வன்ஸ் வரும்போது நல்லாவே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. அண்ட் சாங்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியும், புல்லட் சாங்ஸ் ஆல்ரெடி ரீச்சு, விசில் விசில் சாங்கும் நல்லாவே ரெஸ்பான்ஸு. அதில் கீர்த்தி ஷெட்டியோட அப்பியரன்ஸ் வரும்போது வந்து ரொம்பவே தியேட்டரில் பார்க்க ஸ்க்ரீனில் பார்க்க நல்லாவே இருக்குது. ஸோ லிங்குசாமியோட கம்பேக் வந்து வித் குட் ஹிட் சாங்ஸோடு வரும்போது அதோட ஸ்க்ரீன்ஸ் ரொம்பவே சேஞ்ச் ஆகிருக்கு. அவரோட அப்பியரன்ஸ் எல்லாமே ஸ்க்ரீன்ஸில் நல்லாவே தெரியுது, நல்லா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி தான் பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஸோ டோட்டல் மூவியோட ரெஸ்பான்ஸ் வந்து நல்லாவே இருக்குது பார்க்குறது. ஆ, ஆதி வந்து அவர் வில்லன் ரோல் அவருக்கு புதுசு இல்லை, ஆல்ரெடி பண்ணியிருக்கிறாரு. பட் இந்த வில்லன் ரோல் வந்து அவருக்கு ரொம்ப சூட்டபுளாக தான் தெரியுது. எல்லாமே வந்து நல்லா தான் இருக்குது. ஃபைன் காமெடி இந்த மூவி வந்து ஃபுல்லாகவே ஆக்ஷன் மூவி. காமெடி வந்து சின்ன சின்னதாக வரும், அது வந்து பெருசாக நம்ம அது மைண்டில் வச்சுக்கிற மாதிரி இருக்காது. மற்றபடியும் ஆக்ஷன் அது எல்லாமே வந்து நல்லா கொண்டு வந்துருக்கோம். ஆ, அதெல்லாம் பரவாயில்ல. அது ரொம்ப நீங்கள் ஓவராக எதிர்பார்க்குற மாதிரி வந்து, அதாவது நீங்கள் அஞ்சானில் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இதில் ரொம்ப ஏமாற்றாக இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இல்லை. ஃப்ரீ மைண்டோடு போங்க. கீர்த்தி ஷெட்டி நடிப்பாக இருக்கட்டும், ஹீரோவோட நடிப்பாக இருக்கட்டும், ஆதியோட நடிப்பாக இருக்கட்டும், எல்லாமே பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த ஹீரோ வந்து மேபி நம்மளுக்கு பழக்கப்பட்ட முகம் இல்லாமல் இருக்கிறதுனால அதுதான் உங்களுக்கு மிஸ் அவுட் ஆகும். இதில் ஒரு வேறு ஒரு ஹீரோ யாரோ பண்ணியிருந்தாங்கன்னா பார்க்குறதுக்கு உங்களுக்கு இன்னும் ஒரு வெயிட்டாக ஃபீலாக இருக்கும், ஒரு எனர்ஜியாக இருக்கும். ஸோ இந்த ஹீரோ முகம் நம்மளுக்கு பழக்கப்படாதனால அது கொஞ்சம் லேக் ஆகும், அவ்வளோதான். மற்றபடி வந்து ஓவரால் லிங்குசாமி அவரோட டைரக்ஷனில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இது பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கிறது, அது எல்லாமே நல்லா தான் இருக்குது. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்போ அந்த அம்மா இதில் நடிச்சிருக்காங்க, ஹீரோவோட அம்மா இதில், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நீட்டாக தான் இருக்குது. அவங்க ரோல் என்னவோ அதை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. சாங்ஸு நல்லாவே இருக்குது, நல்லாவே வந்திருக்கு. ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நல்ல பார்க்குறது ஹாப்பியாகவும் இருக்குது. அண்ட் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் திரும்ப அந்த சாங்ஸ் கேட்கணும் பார்க்கணும் அந்த மாதிரி ஒரு இதுதான் அவங்க ஆக்டிங். ஓவரால் எல்லாமே நல்லா இருக்குது. ஸ்டெப்ஸ்லாம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பண்ணியிருக்காங்க. ஸ்லோவாக போகிறது வந்து அந்த மாதிரி எனக்கு தெரியல, பட் ஆனால் மேபி அதுதான் சொல்கிறேன்ல, அந்த ஹீரோவோட நம்ம கனெக்டாக இருந்தால் தான் அந்த ஒரு படம் போகிற வேகம் நம்மளுக்கு தெரியும். அந்த ஹீரோ நம்மளுக்கு புதுசுனால மேபி அது ஃபீல் ஆகும், அதுதான் நான் சொல்கிறேன், லேக் ஆஃப் வெயிட்டேஜுங்கிறது. அதனால் அது பிக்கப் ஆயிரும் அது. ஆனால் ஓவரால் பார்க்கும்போது நல்ல ட்ரை தான் பண்ணியிருக்காங்க. மேபி அவங்க ஏரியாவில் இது நல்ல ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். பட் நம்ம சைடு வந்து எப்போவுமே இந்த அதர் ஸ்டேட்ஸ் மூவி வந்து ஒரு சில இது தான் வந்து நல்ல பிக்கப் ஆகும். அது தெலுங்கு ஹீரோ தெலுங்கு ஹீரோயின் அந்த மாதிரி தானே இப்போ புதுசாக இங்கே பண்ணுறாங்க. பட் ஆனால் நல்லா தான் இருக்குது. நீங்கள் சாங்ஸுக்காக மெயினாகவும் போய் பார்க்கலாம், ஆக்ஷனுக்காக பார்க்கலாம், ஆதியோட ஆக்டிங்காக போய் பார்க்கலாம். ஸோ அந்த சீக்வன்ஸ் எல்லாமே கேமராஸ் இது எல்லாம் நீங்கள் பாருங்கள், நீங்கள் பாருங்கள், நல்லா தான் இருக்குது. 8 and half out of 10.